வணக்கம். ஜெயின் செய்திகள் வாசிப்பது காந்திமதி. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களில் முகாமிடும் காட்டெருமைகளால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்துடன் வேலைக்கு போகும் நிலை ஏற்படுகின்றது. நாளுக்கு நாள் எருமைகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜெயின் செய்திகளுக்காக குன்னூர் நிருபர் ரவிக்குமார். மாவட்டமான நீலகிரி பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயிகள், தேயிலை விவசாயம் மற்றும் கேரட் பீன்ஸ் போன்ற விவசாயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது சூழ்நிலையில் இங்கே எருமைகளுடைய கலாட்டா, காட்டு விலங்குகளான எருமைகளுடைய கலாட்டா நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கின்ற விவசாயிகள் மிகவும் அச்சத்துடன் தான் அன்றாட வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சொல்ல போனால் எஸ்டேட்டு பகுதியாக இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் எஸ்டேட் தொழிலில் தான் வந்து கொண்டிருக்கிறது. எஸ்டேட் தொழிலுக்கு போகின்ற தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடன் தான் அந்த தேயிலையை பறிப்பதற்கு செல்கிறார்கள், தேயிலை பறிப்பதற்கு செல்கிறார்கள். ஆகவே எருமையோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதனால் உயிர் சேதம் அதிகமாக ஏற்படுகிறது. ஆகவே அந்த எருமைகளை வனத்துறையினர் முயற்சி செய்து கட்டுப்படுத்த வேண்டும், அவருடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கையும் புலிகளுடைய எண்ணிக்கையும் கரடிகளுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தா தைமேலை, கோட்டக்கல் போன்ற பகுதிகளில் நாலு யானைகள், காட்டு யானைகள் புகுந்து அங்குள்ள விவசாயிகள் அழித்து விடுகிறது. சமவெளி பகுதியில் இருந்த யானைகள் இப்பொழுது மலை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஆகவே விலங்குடைய தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாக இருப்பதனால் வனத்துறையினர் தயவு கூர்ந்து இது கருத்தில் கொண்டு அதனுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு வந்து காலையிலும் சாயந்தரமும் காட்டுக்கு வரது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எருமை தொல்லை, கரடி, பன்னி அப்படின்னு பல மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அண்ணி நாங்க பயந்து வேலை செய்யறோம். எவ்வளவு நேரத்துக்கு வந்தாலும் அது காட்டுல இருக்கு. தயவு செய்து வனத்துறை அதிகாரிங்க வந்து எங்களுக்கு அதை கட்டுப்படுத்தி எங்களுக்கு ஏலம் வளங்களுக்கு உதவி செய்யும்.